हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஒரு பேபி போட்டோ ப்ராப் வந்துட்டு கம்மி பட்ஜெட்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா எப்படி வந்துட்டு ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் சோ இந்த போட்டோ ப்ராப்க்கு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நெஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் அந்த நெஸ்ட் செய்யிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வெயின்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் சோ உங்க வீட்டு கிட்ட எங்கயாவது நிறைய மரம் இருந்ததுனா அங்கேயே உங்களுக்கு இந்த கொடி வந்துட்டு நல்ல ஈஸியா கிடைக்கும் அந்த கொடியை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் மொட்டை மாடியில காய வெச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகா பியூட்டிஃபுல்லான ஒரு பிரவுன் கலர்ல கொஞ்சம் ஃபிளெக்சிபிளானது கிடைச்சிரும் ரொம்ப டூ மச்சா நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கனா அது சீக்கிரம் உடையும் சோ ரெண்டு நாளைக்கு மேல சன்லைட்ல ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப ஸ்டிஃப்பா இருக்க வெயின்ஸும் வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது குழந்தைங்க மேல கீறிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ ரொம்ப சாஃப்ட்டா ஃபிளெக்சிபிளா இருக்கறத மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ரிங் மாதிரி ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்காங்க ஒன்ஸ் பேஸ் செட் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்க மீதி வெயின்ஸையும் நான் இதே மாதிரி சுத்தி சுத்தி எடுத்துக்க போறேன் நான் வந்து ஒரு நெஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்றேன் சோ கொஞ்சம் திக்கா இருந்தா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா உங்களோட போட்டோல வந்து ரொம்ப நேச்சுரலா அந்த நெஸ்ட் வந்து தெரியும் சோ இத நீங்க ரிபீட் பண்ணுங்க உங்ககிட்ட எவ்வளவு வெயின்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணீங்கனா கூட ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேபிய பொறுத்து தான் இருக்கு இப்போ வந்துட்டு இந்த போட்டோ கிராப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0 டு 3 மந்த் பேபி வரைக்கும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் சோ வந்து அந்த பேபி வந்துட்டு ஒரு பிளேட்ல வச்சு பாருங்க அந்த பிளேட் எந்த அளவுக்கு ஒரு பிளேட் வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அந்த அளவுக்கு நீங்க வந்து சர்க்கிள் செட் பண்ணிட்டு இத வந்துட்டு பிரிப்பேர் பண்ணுங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க அந்த ஷேப்ஸ் அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலா உங்களுக்கு கிடைக்கும் இந்த நெஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ ப்ராப் ரெடி பண்ணுறது காட்டுறேன் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கோங்க பிரைட் ஆரஞ்ச் பிளாங்கெட் நான் எடுத்திருக்கேன் சென்டரில் வந்துட்டு உங்களோட நெஸ்ட்டை பிளேஸ் பண்ணிவிட்டு இது பேபியோட ஹூடட் டவல் நான் பீகாக் யூஸ் பண்ண போகிறதுனால கலர்ஃபுல் ஹூடட் டவல்ஸை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கீழே வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன் ஒரு குஷன் மாதிரி அண்ட் கலர்ஃபுல்லாகவும் செட் பண்ணுங்கிறதுக்காக அப்படி லேயர் லேயராக நான் வந்துட்டு 3 கலர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்ககிட்ட இருக்க என்ன கிளாத் வேணாலும் கலர்ஃபுல்லாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல குஷனாக வந்துட்டு அவங்க செட் பண்ணிங்கன்னா அவங்கள படுக்க வைக்கும் போது அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாமல் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு எங்கேயுமே வந்துட்டு அந்த வெயின்ஸ் வந்து அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருக்கும் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக உங்களால் இவ்வளோ ட்ரை பண்ணியும் ஃபோட்டோஸ் நல்லா எடுக்க முடியாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பேபியோட நெக்லேருந்து கால டைஸ் வரைக்கும் எந்த ஒரு இது வெயின்ஸாக அவங்கள டச் பண்ணாத மாதிரி அந்த குஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் இது ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பீகாக் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ளவர்ஸு இல்லை லீவ்ஸ் அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணலாம் பீகாக் வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி தான் பட் ஸ்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் எனக்கு காஸ்ட் பற்றி எந்த கவலையில்னா கண்டிப்பாக நீங்கள் பீகாக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லைனா நீங்கள் இப்படியே கூட ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு தீமில் வந்து நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் இந்த பீகாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லோக்கலில் இருக்க ஸ்டேஷ்னரி ஷாப்பில் சொல்லி வச்சு வாங்கினேன் ஏன்னா ஆன்லைனில் வாங்கினது எல்லாமே ரொம்ப பேட் குவாலிட்டியில் இருந்தது காஸ்ட் ரொம்ப ஹையாக இருந்தது இந்த பீகாக் வந்து நான் ஈச் 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவங்க டைரக்ட் ரேட்டில் நமக்கு கொடுத்தாங்க மற்றபடி எங்கே பார்த்தாலும் மினிமம் 15 ருபீஸ் தான் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க சர்க்கிளில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரஃபாக போட்டுக்கலாம் எப்படின்னா நான் 4 ஹெட்டில் வைக்கிறதுக்காக 3 பீஸ் வந்து தனியாக சென்டரில் வச்சுருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான கலர்ஃபுல்லான ரொம்ப கிளாஸியான ஒரு ஃபோட்டோ ப்ராப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அண்ட் கண்டிப்பாக நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஜஸ்ட்பார்ன்லேருந்து 3 மந்த் வரைக்கும் தான் நீங்கள் இதில் ஃபோட்டோ எடுக்க முடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய பேபியாக இருந்தாங்கன்னா இந்த ஃபோட்டோ ப்ராப் செட் ஆகாது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ